இருபத்தி நான்கு ஆண்டுகளுக்கு பின்னர் பச்சை தேயிலை கொள்முதல் விலை உயர்த்தப்பட்டுள்ளதால் சிறு குறு விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனா் நீலகிரியில் தேயிலை சாகுபடி விவசாயம் மக்களின் பிரதானமாக உள்ளது இந்த தொழிலை நம்பி சிறு குறு விவசாயிகள் அறுபத்தைந்து ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் உள்ளனர் விவசாயிகளிடம் இருந்து கொள்முதல் செய்யப்படும் பச்சை தேயிலை உள்நாடு மட்டுமின்றி வெளிநாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்யப்படுகிறது கடந்த மார்ச் மாதம் இருபத்தை தேதி முதல் ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டதால் விவசாயிகள் கடுமையாக பாதிக்கப்பட்டனர் இந்த நிலையில் கடந்த ஆகஸ்ட் மாதம் பச்சை தேயிலையின் கொள்முதல் விலை ஒரு கிலோ இருபத்தி இரண்டு என நிர்ணயம் செய்யப்பட்டது இந்த விலை உயர்வு பல ஆண்டுகளுக்கு பின் நிகழ்ந்தாலும் விவசாயிகள் குறைந்தபட்ச விலையாக கிலோவிற்கு முப்பது ரூபாய் என நிர்ணயம் செய்ய வேண்டும் என கோரிக்கை விடுத்து வந்தனர் இதனை ஏற்று தனியார் தொழிற்சாலைகள் தேயிலையை ஒரு கிலோவிற்கு முப்பது ரூபாய் வரை கொடுத்து கொள்முதல் செய்து வருகின்றனர் அதிகபட்சமாக உயர்தர பச்சை தேயிலைக்கு முப்பத்தி ஐந்து ரூபாய் வரை விலை கிடைத்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர்